ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து உருண்டை எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே உளுந்தில் ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதுவே நம்ம உளுந்தில் ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க. இது குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே உடம்புல நல்ல ஒரு ஹெல்த்தை தரும். மெயினாக இது குழந்தைங்க வயசானவங்க சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த உளுந்து உருண்டை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கப்புக்கு ஒரு கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்புக்கு ஒரு கப் நிலக்கடலை எடுத்து அதை ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ அது லைட்டாக கருகணும். லைட்டாக லைட் ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் அதை வறுத்தெடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அதை ஆன உடனே ஒரு பிளேட்டுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே கப்புக்கு ஒரு 1.5 கப் நான் உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் அதே பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1.5 கப் எடுத்து அதை லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது கூடயே ஒரு கப் அரை கப் வந்து பொரிக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ பொட்டுக்கடலை அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வறுந்த உடனே அந்த நிலக்கடலை தட்டின தட்டிலே நம்ம அதையும் தட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி அதையும் நம்ம தட்டியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மண்டை வெள்ளம், 1 கப் மண்டை வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மண்டை வெள்ளம் வந்து காய்க்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இதை போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த உளுந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து மொத்தத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மண்டை வெள்ளத்துக்கூடிய ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதை நல்லா பவுடராக அரைச்சி ஒரு மாதிரி இந்த ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது கூட லைட்டாக நெய்யை வந்து சூடு பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நெய்யை நெய் வந்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம ஸ்பூனை வச்சோ நம்ம கையை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம கையில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி தட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியே எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான உளுந்து உருண்டை ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 2 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சாச்சு. இதை ரொம்ப ஈஸி. இதை கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.